வீடியோ ரொம்ப ரீச் ஆகிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஆதரவு தருவீங்க. ஸோ ரொம்ப 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 மிக்க நன்றி. ஓகேவா, நேற்று போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸு, லைக்கு, அப்புறம் வந்து அதில் சொல்கிற கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தேங்க்யூ. அப்புறம் வந்து எல்லாருமே வந்து சொல்கிற கமெண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் அதுக்கேற்ற வீடியோ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்பயும் அதே தான், ஒரு அஞ்சாறு கமெண்ட்ஸ் வந்து இது நிறையா வந்துச்சு. என்னென்னா அதை நீங்கள் சொல்லுங்கள், என்ன கமெண்ட்ஸு? இப்போ நான் என்ன வீடியோ போட போகிறேன், அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சாங்க. இதில் என்ன மெயின்னா, நல்லா தானே இருந்தீங்க மோனி அக்கா கூட பேசிட்டு, அம்மா கூட நடுவில் நல்லா தானே இருந்தீங்க. திடீர்னு என்ன இப்போது மோனி அக்கா வீட்டை மட்டும் காட்டுறீங்க, உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் ஃபேமிலிலாம் என்ன ஆச்சு, எதுக்கு தனியாக இருக்கீங்க? ஸோ இது வந்து ஒரே நிறையா கமெண்ட் தனியாகவும் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி. ஸோ மோனிகிட்ட கேட்டால் இதை சொல்லாமா வேணாமான்ட்டு, நீ என்ன சொன்ன, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை சொல்கிறான்னு. ஸோ டைரெக்டாக சொல்லி தானே ஆகணும். ஓகே ஓகே, என்ன இவர் பரிதாபமாக உட்காந்துருக்காரு. ஓகே, நாங்களே பேசிகிட்ருக்கோம், குட்டியை மறந்துட்டேன். நான் குட்டி வந்து நீங்கள் கேட்டீங்க, தலைவரை வந்து வீடியோவில் காட்டுங்க. ஆக்சுவலி நிறைய பேர் சொல்கிறீங்க, எனக்கு உங்கள் பாப்பாவை காட்டுங்க, எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அப்படி ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாருக்குமே குழந்தை பிறக்கும். ஓகேவா? ஆய் சொல்லு, ஆய் சொல்லுப்பா, ஆய் சொல்லு, ஆய். என்ன ஸ்டைலாக சொல்கிறேன், அப்பா கூட அப்பா கூட அவ்வளோதான். நாங்கள் இப்படி கொடுத்தா ஆய் யாருக்கும் போக மாட்டேன், இப்படி கொடுத்து ஊதுறாரு அவர். ஸோ ஓகே, வீடியோவில் போகலாமா? ஓகே மக்களே, ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. அதே மாதிரி வந்து நிறைய பேர் ரொம்ப நாளா ஒரு வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க, ஃபேஸ் கேர், ஹேர் கேர், ஹேர் ரூட்டீன் ஏதோ கேக்குறீங்க, ஃபேஸ் மேக்கப் எல்லாம் கேக்குறீங்க. ஃபேஸ் மேக்கப்லாம் டச் ஆஃப் மை ஹார்ட், நான் போடவே மாட்டேன். இந்த ஐலைனர் லிப்ஸ்டிக் போடுறேன் அவ்வளவுதான். சரி, நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஃபாஸ்டா சொல்லிட்டு, அதான் பாப்பா பிறந்து எப்படி ஒரு பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தால் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன், சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் பார்த்தாங்க. எப்போம்மா? 2020 என்னமோ அப்போ அவங்க வீட்டுக்கு போனேன், எங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு சாமான் எடுத்து அம்மா வீட்டுக்கு போட்டு நான் போயிட்டேன். இவங்களும் வந்து பாப்பா பிறக்க போகிறான் போல ஜெஃபி, மார்ச் மாதம். அதுக்கு என்ன பண்ண, ஜனவரியே போயிட்டியா நீ அம்மா வீட்டுக்கு? மார்ச்சே போயிட்டாங்க அவங்க. நான் மார்ச்லேருந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். ஓகேவா, 2020 மார்ச் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். அப்போதுலேருந்து என் சாமான்லாம் எடுத்து எங்கள் அம்மா வீட்டிலே போட்டேன். ஸோ எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன், வேலைக்கு போல. அதான் அந்த கோவிட் டைமில் வேலைக்கும் இல்லை, எங்கள் அம்மா தான் என்னை பார்த்துருந்தாங்க. கொஞ்சம் என்ன ஆச்சுன்னா, அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த நடுவில் சொன்ன மாதிரி, போன வீட்டில் சொன்ன மாதிரி நடுவில் எனக்கு வேலை கிடச்சிச்சு. அதே மாதிரி மாதம் மாதம் சேலரி வாங்கிட்டு எங்கள் அம்மா இவங்ககிட்ட தான் கொடுப்பேன், இவன் கொடுக்குறது எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட கொடுப்பேன். அதெல்லாம் எங்கள் அம்மா எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் கேட்டேன், ரொம்ப நாள் ஆகிட்ட பிறகு பாப்பாவும் பிறந்த பிறகு என்ன பிரச்சனைனா, கேஷ் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ கேஷ் அவங்ககிட்டையும் இல்லை, ஏன்னா அப்பாவும் சரியாக வரதில்லை. ஸோ அவங்ககிட்டையும் இல்லை, நான் கேட்டுகிட்டே இந்த மாதிரி தனியாக வீடு போனோம், எதனா கேஷ் இருந்தால் கொடுங்க அட்வான்ஸுக்கு. பழைய அட்வான்ஸ் வந்து அதிலே கழிச்சிட்டாங்க, அப்போலாம் நம்மகிட்ட ஒன்றும் இல்லை இல்லை சோர்ஸு. ஸோ பழைய அட்வான்ஸ் இல்லை, இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு அட்வான்ஸு இருந்தால் கொடுங்க அப்படின்னு. ஸோ தரல, அவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு கால். ஸோ அந்த காசு வந்தால் தான் வந்து நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு கால் ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கு இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணி அந்த காசு கடைசி வரையும் வரல, அப்புறம் லேட் ஆகிடுச்சு. இவனும் வந்து ஒரு சைடில் வந்து கேட்டுருந்தான், அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதம் தான் இருக்கணும் அம்மா வீட்டில் பாப்பா பிறந்து. ஸோ டைம் ஆயிடுச்சு, நம்ம போகலாம், வீடு ஹவுஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் இவன் என்ன கேட்கும்போது நம்ம காசு கேட்கலாம், அதை தெளிவாக சொல்லு. காசுலாம் நீ கேட்கணும், இப்போ என்ன சொல்லுங்க, வீடு சேஞ்ச் போவா, நம்ம தனியாக போகலாம், எத்தனை நாள் தான் இங்கே இருக்குது அம்மா வீட்டில். ஸோ இவங்க பார்ட் ஆஃப் இவங்க ஆயா என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ நான் அனுப்ப மாட்டேன், இப்போது நீங்கள் பொறுமையாகவே ரெடி பண்ணிட்டு வாங்க, அவங்க வீட்டில் அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து நம்ம யோசிக்கணும்ல, இவன் வந்து என்னை வந்து வாமா வீட்டுக்கு போகலாமா, நான் கூட கேஷ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அட்வான்ஸுக்கு அப்படின்னு தான் சொன்னான். ஸோ நான் சொன்னேன், அதெல்லாம் இல்லை, ஒரு வெயிட் பண்ணு. எங்களோட இது தான், நான் வந்து வீட்டில் வந்து சட்டமாக எதுவும் கேட்க முடியாது. எனக்கு வந்து கல்யாணம் எப்படி பண்ணல, ரிசப்ஷன் வைக்கல, எங்கள் அண்ணனுக்கு அக்காவுக்கு மட்டும் வச்சுக்க, எங்களுக்கு ஏன் வைக்கல அப்படின்னா எங்களால் எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா நாங்கள் பண்ண தப்பு, நாங்களாக வாலண்டியராக வெளியே போய் நாங்களாக கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ வந்து இதில் வந்து இன்வால்வ் பண்ணி அவங்கள நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்களா கேட்க முடியாது. இது வரதட்சணை கூட, நீ காசை கூட, எனக்கு என்ன வீடு வாங்கி கொடுத்தியா, அவனுக்கு அது வாங்கி கொடுத்தா, இது வாங்கி கொடுத்தா, நான் கேட்க முடியாது. ஓகேவா, நாங்களாக வெளியே போனதை நாங்களாக தான் பார்த்துக்கணும். ஸோ அட்வான்ஸ் மட்டும் எதிர்பார்த்துட்டே இருந்தோம், ஒரு ஆறு மாதம் அங்கேயே இருந்தோம். அம்மா கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு, நாங்கள் ஒரு வீடு காலி பண்ணணும் சொல்லிட்டு அம்மா கிட்ட சமைப்பேன், அது அப்போவே கொடுத்தாங்க. ஸோ அந்த ரெண்டாவது வீடு கேட்கும் போது கொடுக்குற, நல்லா தான் போயிட்டு இருந்தது. என்னன்னு தெரியல, ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவேன், அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, கீழ் ரூமில் படுத்துப்பேன், அவங்க மேலே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஆதரவாக நான் தான் இருந்தேன், ஏன்னா அண்ணன் தனியாக இருக்கான், அக்கா தனியாக இருக்காங்க, எல்லாருமே ஓன ஹவுஸில் தான் இருக்காங்க. அவங்க தனித்தனியாக, அண்ணன் வந்து அவங்க தனியாக போயிட்டாங்க.
அக்காவும் தனியாக இருக்காங்க. ஸோ நான் மட்டும் தான் அம்மா வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லாமே அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க, நம்ம மட்டுமே அம்மா கூட இருக்குமே, நமக்கு ஒரு பையன் இருக்காங்க, அவனை கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் எப்போ சொல்கிறது நான் கோவிட் டைமில் அப்போ நாங்கள் வீடு வரத்துக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் ஓகேவா. ஸோ கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்ககிட்ட இல்லை, இல்லாத காசை நான் போய் எப்படி கேட்டுகிட்டே இருக்க முடியும், இல்லைன்னாங்க. நானும் விட்டுட்டேன், அடிக்கடிக்கு இப்படியே கேட்டுகிட்டே இருப்பேன் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களோட கேஷும் வரல அப்போது, கிட்ட வர சுச்சுவேஷனாக இந்த பிரச்சனை இருந்துச்சு. என்னென்னா லாஸ்ட்டு இந்த சண்டை நடக்க போனால் ஒரு மூணு நாளாக தொடர்ந்து சண்டை போட்டுனே இருந்தேன். அம்மா எனக்கு கேஷ் காசு கொடு காசு கொடு காசு கொடுன்ட்டு, அவங்க இல்லைன்னா இல்லைன்னா சொல்லுவாங்க போல. அது நான் எனக்கு இது மைண்டில் ஏறல, ஏன்னா எனக்கு உண்மையாக தெரியாது, இவர் கேட்டுதான் எனக்கு தெரியாது. ஆமாம், இவன் வந்து என்ன ஏன்னா இவன் என்ன கேட்குறாங்க, நான் வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியாது, அம்மா தான் வெளியே நான் வாங்க மாட்டேன். ஸோ இவன் வீடு தான் போகலான்னா தவிர காசுலாம் கேளு அம்மா கிட்ட போயிட்டு அப்படிலாம் எதுவும் சொல்ல. ஸோ நான் கேட்டேன், அவங்க இல்லைன்னு எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்பத்துலேருந்து இன்ன வரைக்கும் கூட இவங்க கிட்ட போய் நீ காசு கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு நான் ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அப்புறம் என்னாச்சு, ஓகே அப்படியே போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், அந்த இந்த சண்டை சுச்சுவேஷன் டைமில் அப்போது நடுவில்லாம் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அந்த டைஃபாய்டு சுச்சுவேஷனில் டைஃபாய்டு இவங்கள வீட்டு டைஃபாய்டு, அது ஒரு மாதம் அப்படி படுத்த படுக்கையே ஆகிட்டேன். இவதான் பார்த்துக்கிறேன், வேலைக்கும் போ அப்போ வேலைக்கு போனேன், இல்லைல்ல அப்போ வேலையும் இல்லை கேஷும் இல்லை. ஸோ இவங்க வீட்டிலேருந்து என்ன பார்த்துனாங்க, ஒரே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. டைஃபாய்டில் படுத்துருந்தேன், அதுக்கப்புறம் தான் கடன் வாங்கிட்டேன், அதை கட்டுறதுக்காக தான் நான் வேலைக்கு போனேன். ஓகே, அப்புறம் அந்த டைஃபாய்டு முடிஞ்சு திருப்பி வந்துட்டேன், திருப்பியும் நான் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா, எங்கள் வீட்டில் இருக்க ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் ஃபோன் போட்டு திட்டிகிட்டே இருந்தா, என்ன தான் பிரச்சனை, நீ பாட்டு குடிச்சிட்டு இருக்க, எங்கள் ரெண்டு பேரை பார்க்க மாட்டேன், உங்கள் அம்மா வீட்டில் ஜாலியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கேன், நானே எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, இவன் சாப்பிடணும், முதல் காரணம் இவன் சாப்பிடணும், சேஃபாக இருக்கும், சாப்பிட்றே சேஃபாக இருக்கா, என்னையும் புள்ளியும் விட்டுட்டு. அப்போ நானும் வேலைக்கு போகல, நான் எவ்வளோ நாள் தான், எங்கள் அண்ணன் எனக்கு மந்த்லி ஏன்னா காசு தருவான், டெய்லி எங்கள் அப்பா வந்து என் பையனுக்கு வந்து 20 ருபீஸ் டெய்லி கையில் வைப்பாங்க, எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும், அப்போவே 40 ருபீஸ் ஆகிடும். அதை வச்சு தான் நான் குழந்தைக்கு எதுனாலும் நானாக கூட ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவேன். அந்த காசு மட்டும் எவ்வளோ தான் வச்சுருந்தேன், ஜெஃபி உண்டியல்ல நான் 5000 கிட்டே வச்சுருந்தேன், அப்போது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது சடனாக ஜெஃபிக்கு மோஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு, திடீர்னு கோல்டு ஃபீவர் வந்துருச்சு. அப்புறம் நம்ம யார்கிட்ட போய் காசு கேட்க முடியும், எங்கள் அண்ணனே எங்கள் அப்பாவில் எவ்வளோ நாள் தான் நம்பிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டேன். நீ என்ன இந்த மாதிரி பண்ணுற, நான் பேச தான் செய்வேன், அது இவன் ஆர்கியூமெண்ட் ஆகி அப்படியே சண்டையாயிரும். அப்போ தான் நான் ஸோ என்ன இவன் வந்து அவங்க வீட்டில் ப்ரெஷர் இல்லாமல் என்ன இவன் ப்ரெஷர் பண்ணால் திருப்பி எத்தனை எல்லாமே அது ஆம்பளை பசங்க அதனால் பண்ண முடியும். சண்டை எங்களை உள்ள சண்டைனா அந்த பிரச்சனையை வெளியே தான் காட்ட முடியும். தவிர அதே மாதிரி தான் அன்னைக்கு ஜஸ்ட் நான் ட்ரிங்க்ஸ் நைட் பண்ணிட்டு இருக்கேன், அன்னைக்கு உங்களுக்கு எனக்கு சண்டை இல்லை, அது சொல்கிறது நான் இப்போ தான் சொல்லலான்னு வந்தேன். ஐயா அன்னைக்குன்னு பார்த்து இவன் நல்லா பேசிட்டா, அந்த வீட்டு மேட்டரை பற்றி பேசாமல் என்னப்பா சாப்பிட்டியா, சண்டைலாம் போடாத, குஷ்டிக்கிற போல வீட்டுக்கு போ, ஜஸ்ட் இதுதான் சொன்னா, இதான் ப்ராமிஸ். பட் போயிட்டு எனக்கு கால் பண்ணி வீட்டுக்கு போய் கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கா. பட் அதுக்கு முன்னாடி நல்லா வந்து டெய்லி வந்து வீடு போகலாம் வா வா, என்ன ஒரு ப்ரெஷர். ஸோ ஆனால் நான் எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு வெளியே வர நாள் வந்து இவன் கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனால் மைண்ட் என்னன்னு தெரியல, இவன் இதுதான் சொல்லியிருப்பாளான்னு சொல்லி ரொம்ப ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணனால என்னோட மைண்டே கான்சியன்ஸே இல்லை. நீ அப்பயே என்கிட்ட தெரியுமா பேசினேன், பேபி நான் வேலைக்கு போகலதா, நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன், நீ வேலைக்கு போய் உன் சம்பாதியத்தில் நான் சாப்பிட்றேன், எனக்கு அசிங்கமாக இருக்குது, எல்லாரும் நீங்கள் தப்பாக பேசுகிறானுங்க. ஆமாம், அதான் உண்மை, ஏரியாலே அதான் கேட்டாங்க, ஒய்ஃப் வேலைக்கு போகிறேன் நீ என்னடா சும்மா வந்துட்டு இருக்க இங்கே, எங்கள் வீட்லேயும் அதான் கேட்டாங்க. என்கிட்ட எதுக்கு அட்வான்ஸ் கேட்குற, நீ வேலைக்கு போகணும், ஒய்ஃப் வேலைக்கு போகிறாள் அவகிட்ட கேளு, ஏன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு ஆகாதுல, ஒரு மாதம் சம்பளத்தை எடுத்து வச்சு அட்வான்ஸுக்கு போங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நான் சொன்னேன், நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய பொறுப்பு நான் கேட்டாச்சு ஓகேவா. ஸோ தரது தராதும் பொறுப்பு, உங்கள் பெரிய பையனுக்கு உங்கள் நடு பொண்ணுக்கு பண்ணுறதே இல்லையோ, எனக்கு பண்ண வேண்டியது பண்ணேன். ஸோ அவங்க வந்து அவங்ககிட்ட இல்லை, திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் இல்லை. நான் ஏன் இது இந்த பாயிண்ட்டை சொல்லிகிட்டே இருக்கேன்னா, எதுக்கு பிரிஞ்சிங்கன்னு கேட்டிங்களா, என் மேலே இருக்க தப்பை சொல்லுங்க, எல்லா வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, என் மேலே இருக்க தப்பை நான் சுட்டி காட்டிகிட்டே இருப்பேன். நான் மற்றவங்கள மாதிரி வந்து நான் நல்லவன் வல்லவன்லாம் சொல்ல விரும்பல, ஏன்னா ஒரு அடிப்பட்டேன், அடிப்பட்டு திருந்திட்டேன் ஓகேவா. ஸோ அந்த அடிப்பட்டதுலேருந்து நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் நான் இருக்கேன் ஓகேவா. ஸோ இந்த தப்பு ஏமல தான், என்னன்னா இன்றைக்கி நைட்டு நல்லா தான் பேசினான், நான் என்ன பண்ணேன், இப்போ இப்படி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நடக்கூட முடியாமல் பைக்கில் எடுத்துமே பசங்க தான் விட்றாங்க, அப்போ ஏரியாவில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, பசங்களை சண்டை போட்டு வீட்டுக்கு போனேன். அப்படியே அந்த மைண்ட் செட்டில் எனக்கு வீட்டில் அம்மா யார் ஆயா யார் யாருனே தெரியல, என் கண்ணு ஓப்பனில் தான் இருக்குது, பட்டு அது அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஆனால் சத் அந்த கான்சியன்ஸ் இல்லை. நான் போயிட்டு டைரெக்டாக போயிட்டு அசிங்கசியமாக எங்கள் அம்மா கேட்டு ஐ மீன் நான் அப்யூசிங் பட்ஸ்லாம் திட்டேன், இந்த மாதிரி எனக்கு காசு கிட்ட தரமாட்டேன், உன் ரெண்டு பசங்களுக்கு மட்டும் பார்ப்பேன். நான் உனக்கு கேட்கட்டா, அது மட்டும் போது எனக்கு தெரியலன்றா, அப்போ அது மட்டும் அப்புறம் கரெக்டாக பேசுவேன், எது நான் காசு கிட்ட தரல அதுதான் எப்படின்னே அதான் சொல்கிறேனே, மைண்டு அப்படியே அந்த மைண்ட் செட்லேயே வீட்டுக்கு போயிருக்கேன், காசு காசு காசு, எல்லாருமே தனியாக இருக்காங்க அவங்க வீட்டில், நான் என் பிள்ளை புட்டி
பொண்டாட்டியும் பிள்ளையும் அவங்க அம்மா வீட்டில் விட்டு நான் எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து குடிச்சுன்னு இருக்கேன். ஸோ நான் வந்து என் வீட்டுக்கு அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் சொல்லுவாள். அப்போலாம் நம்மளும் தனியாக வீடு போயில நம்ம பாப்பா பெரிய வினாயிட்டா நம்மளும் எல்லாமே வைக்கணும். ஸோ இப்போ இருக்கிறத வந்து முன்னாடியே சொல்லிட்டா. அதனால தான் நாங்கள் இது ஒன்று ஒன்று ஒன்றும் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ யாருமே ஹெல்ப்லாம் பண்ணல, நாங்களாக தான் வந்தோம். ஸோ அந்த இதை நான் சொல்லி முடிச்சிருந்தேன். ஓகேவா? ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து பிரச்சனை ஆகிட்டு ரொம்ப அசிங்கசியமாக கேட்டுட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிட்டாங்க. இவன் குடிச்சிட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறான், காசு தரலன்ட்டு என்கிட்ட சண்டை போடுறான் அப்படின்ட்டு எங்கள் அண்ணனும் எங்கள் அக்காவும் வரத்துக்குள்ளே நான் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா அவன் நல்லா கைவிட்டு. ஸோ நான் ரோட்டில் சண்டை மைண்ட் செட் எப்படி ரோட்டில் அப்போ தான் சண்டை போட்டு வரேன், பசங்களை சண்டை போட்டு வரேன். வீட்லேயும் அதே சுச்சுவேஷனில் என் கை என்ன பண்ணிச்சு, எங்கள் அம்மா மேலே போட்டு இந்த இப்போ டப்புனி இதாகிடுச்சு, கிழிஞ்சிச்சு, ரத்தமாக ஊற்றிச்சு, ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க. ஸோ ரத்தமாக ஊற்றிச்சு. எனக்கு வந்து அப்பயும் தெரில, எனக்கு அந்த கான்சியன்ஸ் இல்லை, கான்சியஸ் இல்லை. ஸோ அவங்க யாரும் நான் யாரோ நினச்சி திட்டின்னு இருக்கேன், அசிங்கசமாக அந்த ரத்தத்தை கூட கவனிக்கல. அதுக்குள்ள எங்கள் அண்ணன் வந்துட்டான், வந்து என்ன அடிச்சிட்டான். எங்கள் அக்கா வந்தாங்க, அவங்கள அடித்தாங்க. எப்படி அம்மா மேலே வைப்பேன், எப்படி நீ இது பண்ண அப்படி இப்படின்ட்டு. எனக்கு வந்து அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்குது, நான் பெட்டில் படுத்துட்டேன், சவுண்டு மட்டும்தான் கேட்குது. என்னென்னா அவங்க என்னை அடிக்கிறாங்க, என்கிட்ட சண்டை போடுறாங்க, எங்கள் அம்மா அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எங்கள் அம்மா அழுகுறாங்க, கண்ணில் ரத்தம் வந்து இப்படி முழிச்சுட்டு எனக்கு அந்த கண்ணு மட்டும்தான் தெரியுது. பட் என்ன சண்டைன்னு ஒன்றும் புரியல, சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அப்புறம் எங்கள் பாட்டி அம்மா சின்ன பாட்டி எல்லாம் வந்துட்டாங்க, படுத்துட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் நைட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்ட பிறகு நான் என் ரூம்லேயே போய் படுத்துருக்கேன். எப்படி போனேன்னு தெரியல, எங்கள் வீட்டில் ஸ்டெப்ஸ் வந்து இப்படி இருக்கும் ரோலிங்கில். நானே அப்புறம் சொன்னாங்க காலையில், கேட்டேன் யாருமே என்கிட்ட பேசல. அன்னையிலேருந்து எத்தனை 6 மாதம் ஆயிடுச்சோமோ, எத்தனை மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. எங்கள் அம்மா கிட்டே விட்டு வந்து 6 மாதம் வரையும் எங்கள் அண்ணன் நான் டேரெக்டாக தான் பார்க்குறேன், எங்கள் அக்காவை டேரெக்டாக பார்த்தேன், அடிக்கடிக்கு வெளியே எங்கள் அம்மா பார்க்குறேன். யார் அன்னையோட லாஸ்ட்டாக என்கிட்ட பேசினவங்க தான். ஓகேவா? அவங்க பிள்ளை அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேர் அம்மா அவங்க முக்கியம்னு போயிட்டாங்க. ஓகே, என் மேலே தப்பு, நான் அடித்தேன், நான் அடித்தனால என்னை வீட்டை விட்டு வெளியே என்னை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அவங்களாம் சொல்லலை. பட் இது மெயின் விஷயம் என்னென்னா அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என் மேலே, ஓகேவா, குடிச்சிட்டு வந்து காசு கேட்டு பிரச்சனை பண்ணுறான். இன்றைக்கி நைட்டு நான் படுத்துட்டு இருக்கும்போது ஏதோ பிரச்சனை பண்ண, அதான் நான் வந்து இவ சொல்லி தான் வந்து சண்டை போட்டேன்னு ஒரு ட்விஸ்ட்டு அதில். சொல்லி இப்போ இவங்க சண்டை போட்டுட்டு இவங்க போட்டு அடிச்சிட்டாங்க, எனக்கு என்ன ஆச்சு, காட் ப்ராமிஸாக எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல. அப்போ மழை டைம், செம்ம குளிர், நான் மழையில் நனைஞ்சிட்டு எங்கேருந்து அங்கே இது மகாரா அந்த என்ன வந்தபோது என்னை பார்த்தீங்க, வைகை மாலேருந்து மின்ட் ஸ்ட்ரீட்டு காட்படா தெரியுமா, மின்ட் ஸ்ட்ரீட் காட்படா வரைக்கும் நான் வரணும், ஆட்டோவில் வரணும். நான் பாதி தூரம் நடந்து தான் ஆட்டோவில் வரும், திருப்பி மின்ட் ஸ்ட்ரீட்டு நான் நடந்து வரணும். நான் பாட்டுன்னு என்னோடய ஃப்யூச்சரை நினச்சிட்டு நான் என்ன அப்போலாம் எவ்வளோ கவலை இருக்கும் நம்மளுக்கு, அதை நான் நினச்சிட்டு நான் பாட்டு நடந்து வரேன். வீட்டுக்கு வந்துட்ட உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பாவை ஜெஃபி வந்து 4 மாதம் பையன், டிசம்பர் 9 மந்த் ஓல்டோ 8 மந்த் ஓல்டோ தான் ஜெஃபி, படுக்க வச்சுட்டு பால் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு ஃபோன் வருது, எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தப்போ இவனுக்கு அப்படி அப்போ வர வேலையே, எப்போவுமே நான் வீட்டிலேருந்து வேலைக்கு கிளம்புனாலோ வேலைக்கு வீட்டுக்கு வந்தாலோ எங்கே போனாலும் வந்தாலும் ஜெய்சனுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணும்போது இவனுக்கு ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. என்ன ஸ்விட்ச் ஆஃப் வந்து, ஒரு வேலை குடிச்சிட்டு போய் படுத்துக்கிச்சு போல வீட்டில், ஆனால் எப்போ குடித்தாலுமே சேஃபாக வீட்டுக்கு போயிடுவான். நான் யாருக்குனா ஃபோன் பண்ணால் இல்லைக்கா அவர் போயிட்டாருக்கா அப்படின்னு சொன்னாலே எனக்கு மனசு ஆறுதலாக ஆயிடும். இல்லை இவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால், இல்லை மோனி வீட்டில் தான் இருக்கிறான், நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, எனக்கு மனசு திருப்தியாக நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஃபோன் வந்துச்சு, ஓ இவன்னா வீட்டுக்கு போயிட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுறான் போலன்னு. இப்படி தாங்க வச்சேன், இப்படி தான் வச்சேன். ஓப்பா எவ்வளோ கொள்ள கேள்வி தெரியுமா, என்னை ஹலோன்னு கூட சொல்ல விடலை. இப்போ நீங்கள் யாருக்குன்னா ஃபோன் பண்ணிங்கன்னா ஹலோ சொல்லுவாங்கள்ல, என்னை ஹலோன்னு கூட சொல்ல விடல. இவங்களோட மாமியோட அம்மா எனக்கு ஒரு கேவலமான ஒரு வார்த்தையில் ஆமாவா அப்படிதான் வெய் நீயே அவட்ட பேசுற அப்படின்னு நீ சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சுருநெரிச்சா அந்த டைம் நான் பேசலை. நைட்டு சைலண்ட்டாக இருக்குது வீடு, ஃபோனை காதில் வச்சிட்ருக்கேன், வெளியில் கேட்குது ஃபோனு. எங்கள் அண்ணன் என் பக்கத்தில் இங்கே இவன் பின்னாடி உட்காந்துட்ருக்குறான். நான் பாப்பாக்கு இப்படி டவல் போட்டு ஃபீட் பண்ணிட்டுருக்கிறேன். எங்கள் அம்மா எல்லோரும் கேட்டுருக்காங்க. எங்கள் அண்ணன் சொன்னால் சைலண்ட்டாக இரு, எதுவுமே பேசாத. அப்புறம் வந்து நான் ஆச்சு, கட் பண்ணிட்டேன். பொண்ணை எப்படி பேசக்கூடாதோ அந்த மாதிரி அவர் தப்பாக ரொம்ப இதுவாக அவரோட ஆசைக்கு இணங்குற மாதிரி நீ பேசினார். நான் ஒன்றுமே சொல்ல எனக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கு உன் புருஷனை வந்து கூட்டிகிட்டு போயிரு. நான் சொன்னேன் நீங்கள் என்ன என்னை கத்துறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா நான் பேசுகிறேன். என்ன பிரச்சனை, ஏன் உனக்கு தெரியாதா, உன் பேச்சு கேட்டு தான் வந்துதான் அப்படி இந்த ப்ளூ கத்தி கத்தி. நான் எங்கள் அண்ணனை திருப்பி ஸ்பீக்கர் போடல வில்லதன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு, நான் அழுதுட்டு உட்காந்துருக்கேன். நான் எனக்கு ஒரு அந்த ஒரு வார்த்தை விட்டான் பாருங்க, எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் என்ன சொன்னேன், அசிங்கமாக நான் ஒரு வார்த்தை கேட்டேன், நீ தான் வா பார்த்துக்கலாம், நேரில் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நான் தப்பு பண்ணாதான் பைப்பேன், தப்பு பண்ணேன், எனக்கு இன்னும் பிரச்சனைன்னு கூட தெரியாது. சத்தியமாக நல்லா பேசிட்டு போன பையன், எப்படி உங்கள் புருஷனை பண்ணாலும் என்
என் புருஷன் இல்லை எல்லாரோட ஒய்ஃபும் அவங்க ஹஸ்பண்ட் தப்பு பண்ணாலுமே தான் புருஷனே அம்மா அடிச்சாங்கன்னா கோவம் வரும். எனக்கு இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அழுகுற அம்மா வாம் கூட்டு வந்துடலாம் எங்க அண்ணன் சொல்றான், இப்ப நீ போனா பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா நீ வீட்டுல நீ உன் வாய் சும்மா இருக்காது, அவங்க உன்னை பார்த்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க, பிரச்சனையே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக விட்டுருனான். எனக்கு எப்போ மறுநாள் ஆகும் 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 ஆகும், ராத்திரி ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்லை. 6 மணி வரைக்கும், 6 மணிக்கு திப்பி ஏந்து வேலைக்கு போறேன், இவன் ஃபோன் பண்ணுவான், ஃபோன் பண்ணவே ஃபோனே பண்ணல. சரி நான் அடுத்த மூணு உட்காந்துட்டு இருக்கிறேன், ப்ரேயர் பண்ணிட்டு ஐயோ என்னடா இது அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ண, வீட்டுக்கு வந்த உடனே பைக் எடுத்தேன், எங்க அண்ணன் நான் கூப்பிட்டேன், ஸ்ட்ரெயிட்டா பைக் எடுத்துமே இவங்க வீட்டாண்டி இவனுக்கு ஃபோன் பண்ணேன், வெளில வந்து நீளு வா அப்படின்னு. வெளில வந்தா ஒரு ஒரு ட்ரெஸ் கூட எடுக்காம வந்தான், வெளில வந்தா உட்கார வச்சேன், உட்கார வச்சு பைக்கில் நாங்கள் 3 பேர் சல்லுன்னு வந்துட்டோம். வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அன்னைக்கு வந்தவன் தான் ஒரு 2 டேஸ் கழிச்சு எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துச்சு. என்ன வந்துச்சு, ஜெய்சனுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா வாங்க அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகணுமா அப்படின்னு. நான் எனக்கு அழைய வந்துச்சு, நான் அழுதேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இவனும் அவங்க பையன் தானே. ஓகே ஸ்டாப், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா முழுக்க முழுக்க நான் வெளியே வந்த காரணமே அதுதான். ஓகேவா, நான் திருப்பி போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட சாரி கேட்டு காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன். இப்போ வந்து நாங்கள் இப்போ நான் பேசுகிற உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து எப்படின்னா, சொந்தக்காரங்கிட்ட சண்டை போட்ட மாதிரி பண்ணிட்டீங்களே, சொந்த அம்மா தானே. ஓகே சொந்த அம்மா தான், என்னோடய சொந்த அம்மா தான், அவங்க வயிற்றில் தான் நான் பிறந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பண்ணது தப்பு தான், ஓகேவா, அதுக்காக நான் இப்போ திருப்பி பேசியிருப்பேன், ஓகேவா, காலில் கூட வந்திருப்பேன், நான் மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஓகேவா, ஏன் இவ்வளோ அளவுக்கு நாங்கள் ஒரு எமோஷ்னலாக பேசுகிறேன்னா, அவங்க பெற்றிருக்காங்க 3 பேர், ஓகேவா, நான் தான் லாஸ்ட்டு, ஓகேவா. ஏன் அவங்க பெரிய பசங்களாம் சின்ன பசங்களாம் அவங்க சண்டை போட்டாலே நீங்கள் இதே மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க. ஓகே, மோனிகா கல்யாணம் பண்ணதுனால தான் உங்களுக்கு என்ன பிடிக்காமல் போச்சுன்னா முன்னாடியே சொல்லணும், ஓகேவா. அதனால என்ன பண்ணிட்டேன், அவங்க போலீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து மேலே கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னப்பா நீங்கள் என்ன வேணால் போட்டுருங்க சார், என்ன சார் பிரச்சனை இல்லை, நீ அடிச்சு என் காசு கேட்டு அப்படின்னா. ஆமாம் சார் பிரச்சனை தான் சார், ஆனால் நான் கான்சியன்ஸில் இல்லை சார், நான் குடிச்சிருந்தேன் சார், இந்த வயசில் குடிப்பேன். ஆமாம் சார், 25 வயசு வந்து நான் குடிப்பேன், இந்த உலகத்தில் குடிக்காமலாம் யாருமே இல்லை, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னா நான் சாரி கேட்குறேன் சார், அங்கேயே கால் உள்ள மாதிரி பண்ணேன், அதெல்லாம் வேணாப்பா. இப்போ வந்து இங்கே வந்து அவங்க வீட்டுக்குலாம் வரக்கூடாது, துணியெல்லாம் எடுத்துன்னு போயிருந்தோமா. ஆ ரொம்ப சந்தோஷம் சார், நான் வந்து ஸ்டேஷன் போல இது ஃபோன்லேயே இதை வந்து 2 நாளுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டேன் சார், என் துணியெல்லாம் எடுத்து நான் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்துட்டேன், அதான் அம்மா மாமியார் வீட்டுக்கு. அதனால் நீங்கள் வந்து இப்போ கூப்பிட்டு பேசுறது வேஸ்ட் தான் சார். இப்போ என்ன சார் பண்ணணும், நான் எழுதி கொடுத்துறேன், நானே சொல்லிட்டேன், எனக்கு வந்து அம்மா இல்லை, நான் எங்கள் ஒய்ஃபு என் பிள்ளையை பார்த்து நான் அப்படி போகிறேன் சார். அவங்களும் வந்து எந்த நல்ல விஷயத்துக்கு நல்ல கெட்ட காரியத்துக்கு அதை எந்த ஒரு காரியத்துக்கும் அவங்க என்ன கூப்பிடக்கூடாது. நான் எந்த ஒரு விஷயம் ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா வச்சாங்க, பேசிகிட்டு இருக்கேன்ல, என்னோடய விஷயத்தில் என்னென்னா நானும் என்னோட நல்ல விஷயத்துக்கு எதுக்குமே கூப்பிட மாட்டேன் சார் அப்படின்ட்டு. ஓகே, இது வந்து நீங்கள் வாயில் சொல்லக்கூடாது, பிற்காலத்தில் நீங்கள் வந்து அம்மா பிள்ளை ஒன்றா சேருவீங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் கேட்டாங்க. அவங்க சொல்கிறது நான் சொல்லிட்டேன், இல்லை சார் இந்த அளவுக்கு இவங்க இறங்கி, ஏன்னா நான் பண்ணது தப்பு தான், அடிச்சிட்டேன், ஓகேவா, அவங்களும் இறங்கி வந்துட்டாங்க. அதே மாதிரி அவங்க பண்ணது தப்பு சார், இப்போது அவங்க வந்து நான் போலீஸ் அவங்க போலீஸ் வந்து என்னை மாட்டிவிட்டு. ஸோ வந்து எனக்கு இது மாதிரி அம்மா வேலை சார்னு ஒரு வெள்ளை பேப்பரில் அழகாக இவ்வளோ எழுதிட்டாங்க, கைப்பிடி இங்கிலீஷ்லேயும் எழுதி கொடுத்துட்டா, ஓகேவா, உங்கள் சொத்து தவலை பத்து தவலை இதுக்கு மேலே நீங்கள் கொடுக்குற 1-10 பைசா கூட தவறை எழுதி கொடுத்துட்டு அன்னையோட வெளியே வந்துட்டோம். ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கி இல்லை, இதுக்கு மேலே எப்போவுமே அவங்கள நான் பார்க்கவும் மாட்டேன், எனக்கு தேவையும் இல்லை. ஏன்னா நாங்கள் கேட்கும் போது ஹெல்ப் பண்ணல எங்களுக்கு, நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தால் கூட எப்படி இருந்திருப்போமா தெரியாது, எங்களோட சொந்த காசை வச்சு நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் முன்னேறிருக்கோம், இதுக்கு மேலே நாங்கள் முன்னேறுவோம் நம்பிக்கை இருக்குது, ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே அவங்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து நாங்கள் சால்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறோம். நீங்கள் கேட்டீங்க எப்படி சண்டை என்ன பிரச்சனை, அவங்க கம்ப்ளைண்ட் என்னன்னு கொடுத்தாங்க, கொடுத்தாங்க உண்மையில தான் கொடுத்தாங்க, ஏன் மேலே பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் இருக்கும்ல, ஏன் மேலே கொடுத்துக்கிறாங்க கம்ப்ளைண்ட். நான் நிற்கிறேன், என் முன்னாடியே சொல்கிறாங்க, இவதான் காரணம் என்ன இவதான் என்ன என்ன பண்ண, எனக்கு உண்மையாகவே கடவுள் சாட்சியாக சொல்கிறேன், நான் காட் ப்ராமிஸ் நான் எனக்கு தெரியவே தெரியாது, நான் இவனை எதுவுமே சொல்லியும் கொடுக்கல, எனக்கு அந்த புத்தியே கிடையாது. ஜெய்சன் உங்கள் அம்மா இது சொன்னாங்க சொன்னாங்கன்னு சொல்லவே மாட்டேன், எது பண்ணாலும் என் மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன். சார் இவதான் சார் சொல்லி கொடுத்தா, சார் இவதான் சார் இவன் இவன் இவனா பண்ண மாட்டான், இவதான் இவன் உடனே இவனுக்கு கோவம் வந்துச்சு, அவளாம் எதுவுமே சொல்லலை, அவளுக்கு எதுவுமே தெரியும் தெரியாது. நான் போய் மறுநாள் இவனை கேட்கும் போது எனக்கு தெரியாதுன்னு சொன்னான், நான் வந்து கொஞ்சல, ஏன் உங்க அம்மாவை அடிச்சிங்க அப்படின்னா நான் கொஞ்சல, எதுக்கு அடிப்பேன் ஏன் அடிப்பேன் அப்படின்னு நானும் சண்டை போட்டேன். எங்க அம்மாவும் திட்டினாங்க, அப்பா அதெல்லாம் தப்புப்பா, நான் இன்னைக்கு உங்க அம்மா இன்னைக்கு உங்க அம்மா கவிக்கிறேன், நாளைக்கு என் மேலே என்ன அடிக்க மாட்டேன் என்ன பண்ணிச்சோம் அப்படின்லாம் எங்க அம்மா கேட்டாங்க. கேட்டோன்னு கொஞ்சம் ஹாஷாவே பேசினாங்க அம்மா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் சரின்னு விட்டுட்டேன். எப்ப பாரு என்ன பிளேம் பண்ணாங்க, அங்க போய் கூட என்னமா சொன்னாங்க,
எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க அவங்க. அதுக்கு முன்னாடியே இவனும் சொல்லிட்டான் எழுதி கொடுக்கிறேன். குத்துட்டு டீசென்ட்டா போயிட்டு அங்க போய் என்னமா சொன்னாங்க, என் சொத்துல எல்லாம் இவன் பங்கு கேட்க கூடாது, என்கிட்ட ஒரு ரூபாய் கேட்க கூடாது, என் பணமே இவனுக்கு இல்ல. இவன் ஒரே வார்த்தை சொன்னான், என் சொத்தே என் பொண்டாட்டே என் பிள்ளையும் தான் எழுதி கொடுக்குறேன். இவன் என்ன எழுத சொன்னான், நான் சொன்னேன் சார் எனக்கு இங்கிலீஷ்ல தான் எழுத தெரியும், நான் இங்கிலீஷ்லயே எழுதி கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லி கட கட கடக்கட இங்கிலீஷ்ல எழுதி நாங்கள் கொடுத்தோம். சைன் போட்டு கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டே இருந்துட்டோம். அவ்வளோதான் நடந்துச்சு. அதுலேருந்து நாங்கள் நிறைய வாட்டி நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். ஏன் அவங்க வீட்டை மதிச்சு என் பையனுக்கு பர்த்டே வந்துருங்கன்னு இன்விடேஷனே வச்சோம், வரல. ஸோ மதியாத தலைவாசல் மிதியாதே அப்படின்னு இருக்கு. ஜெய்சன் நாங்கள் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், நாளைக்கு சொத்து கேட்டால் தரமா கேட்டால் உங்க புருஷன் வாங்கினா உனக்கு வேணா வா அந்த பண்ணுன்னு கேட்டாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நாளைக்கு இல்லை சார், எப்போ வந்தாலும் ஜெய்சன் அவங்கக்கிட்ட கை நீட்டி ஒரு ரூபா வாங்கிட்டேன்னா அன்றைக்கி நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏறுவேன் சார், ஜெய்சன் வேணான்னு எழுதி கொடுப்பேன். நான் இப்பயும் சொல்கிறேன், ஜெய்சன் இன்கேஸ் அவங்க அம்மாட்ட பேசினா கூட பேசட்டும், எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் அவங்க கூட வாழ மாட்டேன். என்ன தான் பிடிக்காத மருமகளாக இருந்திருந்தாலும் அப்படிலாம் எல்லா தப்புலையும் என் மேலே பண்ணக்கூடாது. ஏன்னா நான் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இவனுக்கு மூட்டி கொடுக்குவேன். இவன் ஒன்று நான் மூட்டி கொடுத்தோன்னே இப்போ அவங்க அம்மாட்ட சண்டை போடுறவனும் கிடையாது. அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு தெரியுமா. நான் இன்னால் வரைக்கும் ஒன்று கூட சொன்னதும் கிடையாது, எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் இப்போ அனுபவிக்கிறேன். ஸோ இதுதான் மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, நீங்கள் கேட்டிங்க, நான் ஆன்சர் பண்ணியாச்சு. இந்த 25 minutes or 20 minutes ஓகேவா உங்களுக்கே புரிய நினைக்கிறேன். எங்களுக்குள்ளே இதுதான் பிரச்சனை இருந்துச்சு. வெளியே வந்துட்டேன் அவ்வளோதான். ஸோ நான் எனக்கு அப்பான்னு சொல்லிக்கோ அம்மான்னு சொல்லிக்கோ இருக்காங்க, பட் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஓகேவா, நான் அவங்களோட எந்த விஷயத்துலையும் நான் கலந்துக்க போகிறதில்ல, என்னோட எந்த விஷயத்துலையும் அவங்க கலந்துக்க தேவையில்லை. அவ்வளோதான், எங்கள் லைஃப் நாங்கள் நிம்மதியாக என்ஜாய் பண்ணுறோம். இப்படியே போட்டுமே எல்லாம் சொல்லுவீங்க, பேசுறது பேசுவீங்க, அப்புறம் பிற்காலத்தில் எல்லாமே யூஸ் ஆகலாமான்ட்டு. யூஸ் ஆகுனா அப்போ பார்த்துக்கலாம், அப்போ இதே மாதிரி வீடியோ போடுறேன், யூஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி. ஓகேவா, எதாக இருந்தாலும் நல்லது தான். சரி, ஓகே, நன்றி மக்களே. ஓகேவா, என்ன ரெண்டு நாளாக ஒரே ஜாலியாக போயிருந்தது, இப்போ கொஞ்சம் சேடாக கோபமாக இருக்குன்னா, ஸோ இந்த கமெண்ட் வந்து நிறையா வந்தது. நானும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க என்ன தான் பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ இதை சொல்லிட்டு அவர் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இதுக்கு ஓகேவா, ஸோ சொல்லியாச்சு. இந்த வீடியோ வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. ஓகேவா, இதுக்கு மேலே நம்ம திருப்பி ஜாலி மீட்டுக்கே போவோம். இன்றைக்கி ஒரு நாள் இந்த வீடியோ போட்டு டே, நீங்கள் கேட்டனால போட்டேன். ஓகேவா, பாய். சரியா மக்களே, ஓகே, தேங்க்யூ, நன்றி, தேங்க்ஸ் சொல்லுங்கள், தேங்க்யூ.